Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah sallallahu alaihi wasallam amma ba'd. Thinamum oru varalattu seidhi. Seidhiyan 18 taqwa irayachathin palan. Indha thagavalai kanmani sallallahu alaihi wasallam avargal sonnadaga Sayyidina Abu Huraira radhiyallahu ta'ala anhu avargal arivikkirargal. இதன் அடிப்படை செய்தியை முஸ்லிம் முவத்தா போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்திருக்கின்றன. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள். முந்தைய காலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அந்த மனிதன் லம் யஅமல் ஹசனத்தன் கத், எந்த ஒரு நன்மையையும் அவன் செய்யவில்லை, ஒரு நற்காரியத்திலும் அவன் ஈடுபடவில்லை, எந்த நற்கிரிகைகளிலும் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை, அவன் செய்ததெல்லாம் பாவம் மட்டுமே. இப்படியாக வாழ்ந்து வந்த அவன் வாழ்வினுடைய விளிம்புக்கு வந்து சேருகிறான். மரணத்தினுடைய பிடியில் அவன் சிக்கிய பொழுது தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து அவன் சொன்னான், தான் இதற்கு பிறகு இந்த பிடியிலிருந்து தப்ப முடியாது, தனது வாழ்வின் விளிம்பிற்கு நாம் வந்துவிட்டோம், நம் வாழ்க்கை முடிய போகிறது என்பதை விளங்கிக் கொண்ட அவன் தனது குடும்பத்தாருக்கு இப்படி சொன்னான், நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் அடக்கம் செய்யக்கூடாது, மாறாக எரித்து விட வேண்டும். எரித்ததோடு மட்டுமல்லாமல் எரித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாம்பலில் பாதியை கடலிலே கரைத்து விட வேண்டும். மீதி பாதியை நன்றாக காற்று வீசும் பொழுது காற்றிலே கலந்து விட வேண்டும். ஏன் இப்படி அவன் சொன்னான் என்றால், அவன் தெளிவாக புரிந்து கொண்டான், நாம் நிச்சயமாக இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகுவோம். எந்த நன்மையும் நாம் செய்யவில்லை, எந்த நற்காரியத்தையும் நாம் புரியவில்லை. லயுஅத்திபன்னஹு அதாபன் லாயுஅத்திபஹு அஹதம் மினல் ஆலமீன், வல்ல அல்லாஹ் தன்னை கடுமையான நோவினை செய்வான். அவர் கருதுகிறார் எந்த அளவிற்கு என்றால், உலகத்தாரில் யாரையும் இந்த அளவிற்கு அவன் வேதனை செய்திருக்க மாட்டான், அப்படி ஒரு கடும் வேதனையை தனக்கு தருவான் என்று அவர் பயந்தார், அஞ்சினார். அந்த அச்சம் அவரை இப்படி செய்ய தூண்டியது. மரணித்து போனார். அவர் எப்படி வசியத்தை செய்தாரோ அதுபோன்றே அவருடைய குடும்பத்தாரும் செய்து முடித்தனர். எரித்தனர், பாதியை கடலிலே கரைத்தனர், மீதி பாதியை காற்று வீசும் பொழுது அதிலே கலந்தனர். வல்ல அல்லாஹ் காற்றுக்கு கட்டளையிட்டான், உன்னில் கலக்கப்பட்ட அந்த சாம்பலை எல்லாம் ஒன்று சேர்த்து விடு. கடலுக்கு அவன் கட்டளையிட்டான், உன்னில் கரைக்கப்பட்ட சாம்பலை எல்லாம் ஒன்று சேர்த்து விடு. இரண்டையும் உண்டாக்கினான். ஒன்றாக்கி குன், நீ உண்டாகு என்றதும் அந்த மனிதன் எழுந்து நின்றான். அவனுடைய எண்ணம், நாம் இப்படி கரைந்து போனால் அல்லாஹ் நம்மை உயிர்ப்பிக்க மாட்டான் என்று அவன் நினைத்து கொண்டான். வல்லமை பொருந்திய அல்லாஹ் அவனை எழுப்பி கேட்டான், லிம ஃபஅல் தஹாதா, ஏன் இப்படி செய்தாய்? அவன் சொன்னான், மின் ஹஷியத்திக்க யா ரப்பி வான் தஅலம், உனக்கு நன்றாக தெரியும் எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு அச்சம் வந்துவிட்டது, பயம் வந்துவிட்டது, அந்த பயத்தின் காரணத்தினால்தான் நான் இப்படி செய்தேன் ரப்பே என்று சொன்ன பொழுது, ஆம் நீ சொல்வது உண்மைதான், இறுதியில் நீ என்னை அஞ்சினாய் என்று அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான், பிழை பொறுக்கிறான். அருமையானவர்களே, இது இறையச்சத்தினுடைய பலன். வல்லவனாம் அல்லாவை பொறுத்தவரை அவன் யாரையும் தண்டிக்கலாம், யாரையும் மன்னிக்கலாம், ஆனாலும் அவன் எப்போதும் நீதி தவறாதவன். தவறிழைத்தவர்களை மன்னித்தாலும் மன்னிப்பானே அன்றி குற்றமற்றவர்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான். அத்தகைய கருணையாளன். மன்னிப்பு அவனின் அழகிய கருணையில் உட்பட்டது. எனவே தவறிழைத்த பின் நாமும் அதுபோன்று செய்து கொள்ளலாம், நடந்து கொள்ளலாம் என்று யாராவது கருதினால் அது இரையச்சமாகாது என்பது மட்டுமல்லாமல் அது தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்வதாகவும் அமையும். எப்படி சிந்திக்க வேண்டும்? பாவம் செய்து இரையச்சத்துடன் மரணித்தவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான் என்றால் பாவமே புரியாது,
முடிந்த மட்டிலும் பாவத்திலிருந்து விலகிக் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தால் ஆகிரத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த மனிதருக்கு வழங்குவான் என்றுதான் இந்த ஹதீதை பார்க்க வேண்டும் என்று இமாம்களாகிய அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லுவர். எனவே சிறிய பெரிய பாவங்களிலிருந்து இறையச்சத்தோடு நாம் விலகி வல்லவனாம் அல்லாஹுவை தக்குபாவோடு அஞ்சு நடப்போமாக. நம் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் நிறைந்திருக்க கட்டுமாக. வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.